என் தெர்ம இந்தியா மற்றும் அசுரா குடும்பத்தினருக்கு எனக்கு அன்பான வணக்கம். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் முதலாளி தனக்கு வயதாகிவிட்டதால் அவர் நிறுவனத்தின் பொறுப்பை அவரிடம் வேலை செய்யும் ஒரு திறமையானவரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார். எல்லோரும் தன் அறைக்கு வருமாறு கட்டளையிட்டார். உங்களில் ஒருவர்தான் என் நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்க வேண்டும். அதனால் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கப் போகிறேன். யார் வெற்றியடைகிறீர்களோ அவர்தான் அடுத்த மேலாளர் என்றார். என் கையில் ஏராளமான விதைகள் இருக்கின்றன. அதை ஆளுக்கு ஒன்று கொடுப்பேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தொட்டில் நட்டு உரமிட்டு தண்ணீர் ஊற்றி நன்றாக வளர்த்து அடுத்த வருடம் என்னிடம் காட்ட வேண்டும். யார் செடி நன்றாக வளர்த்து இருக்கிறதோ அவரே என் கம்பெனியின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றார். அனைவரும் ஆளுக்கு ஒரு விதை வாங்கி சென்றனர். அந்த கம்பெனியில் வேலை செய்யும் ராமும் ஒரு விதை வாங்கி சென்றான். தன் மனைவியிடம் முதலாளி சொன்ன அனைத்தும் சொன்னான். அவன் மனைவி தொட்டியும் உரம் தண்ணீர் எல்லாம் அவன் கொடுத்து அந்த விதை நடுவதற்கு உதவி செய்தாள். ஒரு வாரம் கழிந்தது. நிறுவனத்தில் இருக்கும் அனைவரும் தங்கள் தொட்டியில் செடி வளர ஆரம்பித்து விட்டது என்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். ஆனால் ராமுவின் தொட்டியில் செடி இன்னும் வளரவே ஆரம்பிக்கவில்லை. ஒரு மாதம் ஆனது, செடி வரவில்லை. நாட்கள் உருண்டோடின. 6 மாதங்கள் ஆனது. அப்போதும் அவன் தொட்டியில் செடி வளரவே இல்லை. நான் விதையை வீணாக்கிவிட்டேனோ என்று புலம்பினான். ஆனால் தினந்தோறும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்தவில்லை. தன் தொட்டியில் செடி வளரவில்லை என்று அலுவலகத்தில் யாரும் சொல்லவில்லை. ஒரு வருடம் முடிந்துவிட்டது. எல்லோரும் தொட்டிகளை முதலிடம் காட்டுவதற்காக வந்து எடுத்து வந்தார்கள். ராமு தன் மனைவியிடம், காலி தொட்டியை எடுத்து போக மாட்டேன் என்று சொன்னான். அவன் மனைவி அவனை சமாதானப்படுத்தி, நீங்கள் ஒரு வருடம் முழுக்க உங்கள் முதலில் சொன்ன மாதிரி செய்தீர்கள். செடி வளர்வதற்கு நீங்கள் வந்த வேண்டியதில்லை. நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். தொட்டியை எடுத்து சென்று முதலிடம் காட்டுங்கள் என்றாள். ராமு காலி தொட்டியை அலுவலகத்துக்கு எடுத்து சென்றான். எல்லோர் தொட்டியும் பார்த்தன. விதவிதமான செடிகள் ஒவ்வொன்றான உருவமாக இருந்தன. ஆனால் இவன் தொட்டியோ ஒன்றுமில்லை. அனைவரும் சிரித்தன. முதலாளி எல்லோரையும் தன்னுடைய அறைக்கு வருமாறு சொன்னார். அருமை, எல்லோரும் செம்மையாக செடியை வளர்த்துள்ளீர்கள். உங்களை ஒருவர்தான் இன்று பொறுப்பேற்கப் போகிறார் என்றார். எல்லோருடைய செடியும் பார்வையிட்டார். ராமு கடைசி வரிசையில் நின்றான். அவனை அருகே வருமாறு அழைத்தார். ராமு தன்னை வேலை விட்டு நீக்கத்தான் கூப்பிடுகிறார் என்று பயந்து கொண்டே சென்றான். முதலாளி ராமிடம், உன் செடி எங்கே என்று கேட்டார். ஒரு வருடமாக அந்த விதையை நட்டு உரமிட்டு தண்ணி விட்டதை விடாவறியாக சொன்னான். முதலாளி, ராமையை தவிர அனைவரும் உட்காருங்கள் என்றார். பிறகு ராமு தோளில் கையை போட்டுக்கொண்டு, நமது கம்பெனியின் நிர்வாகத்தை ஏற்று நடத்தப் போகிறவர் இவர்தான் என்றார். ராமுக்கு ஒரே அதிர்ச்சி. தன் தொட்டியில் செடி வளரவே இல்லை, பிறகு ஏன் நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்தார் என்று குழம்பினர். சென்ற வருடம் நான் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு விதை கொடுத்தேன் அல்லவா? அது அனைத்தும் அவிக்கப்பட்ட விதைகள். நீங்கள் அனைவரும் நான் கொடுத்த விதையை முடிக்காததால் அதற்கு பதிலாக வேறு விதையை நட்டு வளர்த்து வந்தீர்கள். ராம் மட்டுமே நேர்மையாக நடந்து கொண்டான். ஆகவே அவனை என் நிர்வாணத்தை நிர்வகிக்க தகுதியானவன் என்று நான் நினைக்கிறேன். நாம் சொல்லும் சொல், நம் பயணிக்கும் பாதை நேர்மையாக இருந்தால் வெற்றிகள் நம்மை தேடி வரும். வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க முயல்வதும் ஒரு போராட்டம். தன் உண்மை நேர்மை தர்மத்தை பாதுகாக்கும். நேர்மை ஒருபோதும் வீண் போகாது. நேர்மையை விதையுங்கள், பதவியும் பணம் தேடி வரும். இப்படிக்கு உங்கள் சதீஷ்.